குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் போர்ஷன் ஜாக்ரஃபி லெசன் ஒன் இண்டியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபைவ் கொஷின் டூ மார்க்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அதில் அஞ்சு கொஸ்டின்னு டூ மார்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் அண்டை நாடுகளைப் பற்றி பெயர்களை குறிப்பிடு இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை குறிப்பிடு பாகிஸ்தான் பூட்டான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் சைனா மியான்மர் நேபாள் ஸ்ரீலங்கா இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும் ரிப்பீட்டட் நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் பூட்டான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் சைனா மியான்மர் நேபாள் ஸ்ரீலங்கா செகண்ட் கொஷின் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி செகண்ட் கொஸ்டின் கிவ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி ஐஎஸ்டி மீன்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியாவின் உள்ள இந்தியாவில் உள்ள ஐஎஸ்டி டைமி முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தி ஸ்டாண்டர்டு மெரிடியன் ஆஃப் இண்டியாஸ் இஸ் எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி இ லாங்கி டூர் செகண்ட் பாயிண்ட் இட் பாசஸ் த்ரூ மிசாப்பூர் தேர்ட் பாயிண்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் த டைம் டிஃப்ரென்ஸ் ஐஎஸ்டி இஸ் கால்குலேட்டட் ஐஎஸ்டின் முக்கியத்துவம் என்னென்னா ஃபஸ்ட்டு த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இண்டியாஸ் இஸ் 82 டூ டிகிரி தேர்ட்டி இ 82 எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்கரேகையின் ரேகையின் இந்திய திட்ட நேரமாக உள்ளது செகண்ட் பாயிண்ட் it பாசஸ் through மிசாப்பூர் இது எந்த வழியாக கடந்து செல்லுதுனாக்கா அலகாபாத்தில் உள்ள மிசாப்பூர் வழியாக கடந்து செல்கிறது தேர்டு இன் ஆர்டர் டு அவாய்ட் த டைம் டிஃப்ரென்ஸ் ஐஎஸ்டி இஸ் கால்குலேட்டட் ஐஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சற்று மாறுபட்டு இருக்கிறது எதிலிருந்து கேட்டாக்கா க்ரீன்விச் மின் டைம் க்ரீன்விச் நேரத்தை விட ஐந்து மணி முப்பது நிமிடம் முன்னதாக உள்ளது மாற்றமுடம் உள்ளது தேர்டு கொஸ்டின்

தௌசண்ட் மீட்டர்ஸ் அபோவ் சி லெவல் தேர்ட் கொஸ்டின் தக்கானா பீடபூமி பற்றி சிறு குறிப்பு கேட்குறாங்க டெக்கன் பிளாட்டியூவ் இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டியூ இன் இண்டியா இந்தியாவில் மிக பெரிய பீடபூமி எதுன்னு கேட்டால் தக்கானா பீடபூமி அது எந்த வடிவத்தில் இருக்குன்னு கேட்டாக்கா இட் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப் எந்த வடிவத்தில் இருக்குன்னு கேட்டால் முக்கோண வடிவத்தில் இருக்குது த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்டியூவ் இஸ் அபவுட் செவன் லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதனுடைய எல்லைப்பருப்பு எது வரைக்கும் நீண்டு இருக்குன்னு கேட்டால் நிலப்பகுதி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது தக்கானா பீடபூமியின் எல்லைப்பகுதி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் அமைந்துள்ளது இட் இஸ் ஹையஸ்ட் ஹைட் ரேஞ்சி ஃப்ரம் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் அபோ சி லெவல் இதனுடைய உயரம் வந்து ரேஞ்சஸ்னா சிகரங்கள் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர்லேருந்து ஆயிரம் மீட்டர் வரைக்கும் உயரத்தில் இருக்குது ஃபோர்த்து கொஸ்டின் ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா ஃபோர்த்து கொஸ்டின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளின் பெயர்களை குறிப்பிடுன்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் நர்மதா செகண்ட் தபதி தேர்ட் மாஹி ஃபோர்த்து சபர்மதி ட்ரைனடியன் டு அரேபியன்சி இந்தியாவில் உள்ள ஆறுகள் எல்லாம் அதிகளவு பே ஆஃப் பெங்கால்ன்னு சொல்லக்கூடிய வங்காள விரைகுடா கிழக்கு பகுதியில் தான் கலக்கும் ஆனால் இந்த நான்கு நதிகள் மட்டும் அரேபியன்சின்னு சொல்லக்கூடிய அரபிக்கடலில் மேற்கு பகுதியில் வந்து கலக்கக்கூடிய நதிகள் அந்த நான்கு ரெண்டு நதிகள் எதுன்னு பார்க்கும்போது ஃபோர் ரிவர்ஸ் நர்மதா தபதி மாஹி சபர்மதி ஃபிஃப்த் ஒன் ரைட் இ பிரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷத்தீப் லக்ஷத்தீவின் தீவு கூட்டங்களை பற்றி குறிப்பிடுகின்றாங்க ஃபஸ்ட்டு இட் இஸ் லொக்கேட்டட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா

கோரல் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய முருகை தீவுகள் பவலை தீவுகள்னு சொல்கிறாங்க இதனுடைய கேபிட்டல் லக்ஷதீவனுடைய கேபிட்டல் வந்து கவரத்தி கவரத்தி இஸ் த கேபிட்டல் ஆஃப் லக்ஷதீப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷூட் ஸ்டடி ப்ராப்பர்லி தி ஸ்பை கொஸ்டின்ஸ் ஸ்டடி அண்ட் ரைட் டெஸ்ட் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்